புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நமது அண்டை மாநிலம் கேரளா கடவுளோட தேசம் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தை குறிப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கை எழில் நிறைஞ்ச ஒரு மாநிலம்தான் கேரளா. ஆனால் அந்த மாநிலத்தில் இயற்கை இன்று வந்து ஒரு கோர தாண்டவம் ஆடி இருக்கு. இதனால் ஏராளமான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. முதல்ல 10 பேர் நாங்கள், 20 பேர் நாங்கள், 30 நாங்கள், இப்போ 100க்கும் அதிகமானவர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 குடும்பங்களோட கதி என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கு. அவங்கள இன்னும் ரீச் பண்ணவே முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் கேரளாவுக்கு நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேரளாவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுருக்கிறதுக்கு முதல்வர் ரெடியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசு நாங்கள் கேரளாவுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கரம் கொத்து நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்களை காப்பாற்றிருங்க, நாங்கள் கேரளா மக்களுக்காக ப்ரே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ப்ரேயரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு கேரளாவில் என்ன நடந்திருக்கு, அந்த கேரள மக்களோட நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கேரள மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் தான் வயநாடு. இந்த வயநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு மலை மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை மாவட்டத்தில் ஏராளமான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது இயற்கை சூழல் நிறைஞ்ச ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் 3 முக்கிய இடங்களில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மேப்பாடி, சூரமலா, முண்டக்கை ஆகிய 3 முக்கிய பகுதிகளில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து கேரளாவில் கடந்த சில வாரங்களாகவே கடுமையாக பெஞ்சிட்டு வருது. நேற்றும் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக வயநாடு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெஞ்சிருக்கு. சில இடங்களில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெஞ்சிருக்கு. இப்படி இருக்கிற சூழலில் தான் இன்று அதிகாலை 2 மணி அளவில் முண்டக்கை பகுதியில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது அதிகாலை 2 மணி அளவில் முண்டக்கை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. நீங்கள் நினச்சி பாருங்கள், 2 மணிக்கு நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருப்போம், அப்படி அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதில் குறிப்பாக சொல்ல வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முண்டக்கை அப்படிங்கிற பகுதி வந்து சுற்றிலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களால் நிரம்பிய ஒரு பகுதி. இங்கே தேயிலை தோட்டங்கள் நிறைய இருக்குது. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள்லாம் அங்கேயே குடிசை அமைச்சோ இல்லை வீடு அமைச்சோ அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வசிக்கிற இடத்த லயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த பகுதிகளில் தான் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுவும் அதிகாலை 2 மணி அளவில். மக்களுக்கு என்ன தெரியும், ஒரு ஏற்கனவே கடுமையான மழை பொழிஞ்சிட்டு இருக்கு, வீட்டில் மக்கள் இருப்பாங்க. இந்த நேரத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, மக்களை அப்படியே வந்து அந்த நிலச்சரிவு மூடுது. முண்டக்கை பகுதியை தொடர்ந்து தொடர்ச்சியாக சூரமலா, அதுக்கப்புறம் மேப்பாடி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 2 கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதனால ஒட்டுமொத்த கேரள மாநில மக்களும் தவிச்சிட்டு வராங்க. சரி, இப்போ முண்டக்கை பகுதியை நான் குறிப்பிட்டு பேசுகிறேன். இந்த பகுதியில் தான் முத முறையாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுவும் அதிகாலை 2 மணி அளவில். இப்போ வரையும் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்க இப்போ வரையும் முண்டக்கை பகுதிக்கு மக்களால் ரீச் பண்ண முடியல. அதே நேரத்தில் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் அங்கே இருக்காங்க, இந்திய ராணுவப்படை வீரர்கள் அங்கே இருக்காங்க, தேசிய பேரிடர் மீட்பு குழு இருக்கிறாங்க, மாநிலத்தில் உள்ள பேரிடர் மீட்பு குழு இருக்காங்க, மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு குழு இருக்காங்க. ஆனாலும் இப்போது வரையும் அங்கே வந்து முண்டக்கை பகுதிக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டக்கை போகிற பகுதியில் இருக்கிற பாலம் வந்து கடுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கு. அது ஒட்டுமொத்த நிலச்சரிவில் அப்படி மூழ்கியிருக்கு. அதாவது அங்கே உள்ள பள்ளிக்கூடங்கள் மூழ்கியிருக்கு, வீடுகள் மூழ்கியிருக்கு. இது மட்டுமல்லாமல் அங்கே உள்ள மக்களோட நிலை என்ன அப்படின்னு தெரிய வரல. முண்டக்கை பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் வசித்து வருவதாக தெரியுது. அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரையும் தெரியல. அரசுக்கும் தெரியல, அரசு அதிகாரிகளுக்கும் தெரியல. சரி, இருக்கிற ஒரு பாலமும் மொத்தமாக வந்து சிதறிஞ்சிருச்சு. எப்படியாவது அந்த பகுதிக்கு ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்திய ராணுவ படை வீரர்கள்லாம் வந்து தற்காலிகமாக ஒரு பாலத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயும் தொய்வு ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக அவங்க கயிறு கட்டி ஏதாவது ஒரு வகையில் அந்த முண்டக்கை பகுதியை ரீச் பண்ணிடுறோம், அங்கே உள்ள மக்களை ரீச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய தரப்பில் உள்ள அதிகாரிகளும் கடுமையான முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதற்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இப்போ வரையுமே அவங்களுக்கு அந்த பகுதியை ரீச் பண்ண முடியல. ஒருவேளை ரீச் பண்ணாலும் அந்த மக்களோட நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக குறியாக இருக்குது. அவங்கள குத்துயிரும் கொலையுமா ஒருவேளை மீட்டாலும் கூட அவங்கள மறுபடி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு சவாலும் இருக்கும். ஏன்னா ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி தரணும், அந்த பகுதிகளில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவங்கள மீட்கலாம், இது மாதிரியான விஷயங்களுக்கு என்னென்ன பணிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது அடுத்த சவாலாக இருக்குது. இதில் குறிப்பிட்டு அடுத்த சவாலாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இப்போதும் மழையும் பெஞ்சிட்டு வருது.
ஏற்கனவே வந்து கடுமையான மழையினால தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் மழைப்பொழிவு இருக்கிறதுனால அந்த முண்டக்கை பகுதியை ரீச் பண்ணி அங்கே உள்ள மக்களை கொண்டு வருவதற்கு அரசு அதிகாரிகள்லாம் இப்போது திணறிட்டு வராங்க. அதே நேரத்தில் கடுமையான முயற்சி மேற்கொண்டுட்டு வராங்க. எப்படியும் அவர்களை மீட்டு விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த முண்டக்கை பகுதியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அந்த மாநிலங்களை மட்டும் சேர்ந்த தொழிலாளர்கள் கிடையாது, வெஸ்ட் பெங்கால் பீகார் அப்படின்னு சொல்லி வட மாநிலங்களைச் சேர்ந்த நிறைய தொழிலாளர்கள் கூட அந்த மாநிலத்தில் உள்ள அந்த முண்டக்கை பகுதிகளை தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்களோட நிலை என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வரை கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா சூரமாலா, இந்த சூரமாலா பகுதிகளையும் முண்டக்கை பகுதியை தொடர்ந்து அடுத்த பகுதி ஏற்பட்ட நிலச்சரிவு தான் இந்த சூரமாலா. முண்டக்கை பகுதியோட நிலவரம் நம்மளுக்கு என்ன முழுசாக தெரிய வரல. அதே நேரத்தில் சூரமாலா மற்றும் மேப்பாடி பகுதிகளில் இந்த நிலச்சரிவில் சிக்கினவங்க கிட்டத்தட்ட 100 அதிகமானவர் உயிரிழந்திருக்காங்க. 150 அதிகமானவர்கள் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று தான் வருது. அதே நேரத்தில் இதுலேயும் போலீசாருக்கு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்பு குழுவுக்கு சிக்கல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்சி வந்து உடல்கள் கிடக்குது. அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறத வந்து மீட்பு குழுவால் அதுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இதே நேரத்தில் மண்ணுக்குள்ளே புதஞ்ச உடலை வந்து மோப்ப நாய்கள் மூலமாவது அவங்க வந்து எப்படியாவது வெளியெடுத்துடலாமா அப்படிங்கிறதுக்கும் மீட்பு குழு வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு வராங்க. அதே நேரத்தில் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிற கேரளாவுக்கு தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலங்கள் ஏன் மத்திய அரசு எல்லாருமே துணைன்னு இருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக 5 நிவாரணம் அறிவிச்சிருக்கார். கேரளாவுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுத்தர நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்கிறார். ஐஏஎஸ் தலைமையிலான குழுவை வந்து உடனடியாக வந்து கேரளாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மீட்பு குழுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து தமிழ்நாடு அதிகாரிகளுக்கும் உத்தரவு போட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க தமிழ்நாடு துணை நிற்கும் அப்படிங்கிறத வந்து முதலமைச்சர் ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த நாடாளுமன்றத்திலையும் இந்த விவகாரம் இன்று காலை எதிர்த்தது. இதை வந்து ஒரு தேசிய பேரிடர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வந்து கேரளாவை சேர்ந்த எம்பிக்கள்லாம் குரல் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு பிரதமர் மோடியும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சரும் வந்து மத்திய அரசு சார்பில் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு, கேரளாவுக்கு என்ன உதவி தேவையோ அதை வந்து செஞ்சுத்தர நாங்கள் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் மத்திய அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. மற்ற மாநில மக்கள்கள் இந்த உக்கிரமான கோர விபத்தை அந்த இயற்கையோட கோர பேரிடர் விபத்தை பார்த்து நாங்கள் வந்து இந்த கேரள மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோங்க, எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் அடிப்படையில் வந்து அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நம்ம குறிப்பிட்டு ஒரு சிலரை பாராட்டியாகணும். அதாவது தேசிய பேரிடர் மீட்பு குழாகட்டும், இந்திய இராணுவப்படை வீரர்களாகட்டும், இந்திய கப்பற்படை வீரர்களாகட்டும், என் மாநில பேரிடர் மீட்பு குழாகட்டும், எல்லாரும் வந்து கடுமையான அளவில் போராடி அவங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டுட்டு வராங்க. அவங்க அவங்களுக்கான பாதுகாப்பு இயந்திரத்தோடு தான் வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் ஒரு இக்கட்டான சூழல், மழை இருக்குது, அதை தாண்டி வந்து மண் சரிவு, எந்த இடத்துல கால் வச்சா எங்கே சரியும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஆனாலும் கூட அவங்க தங்களோட உயிரை ஒரு துச்சமாக நினச்சி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உயிருக்கு போராடி கொண்டு இருக்க மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம ஒரு சல்யூட் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கடுமையான முயற்சியை வந்து அந்த அதிகாரிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு. இன்றும் வந்து கடுமையான மழை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னும் 5 மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால் மீட்பு பணிகளில் ஏதாவது தொய்வு ஏற்படுமா, இன்னும் சிக்கலை சந்திக்க நேரிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழும்பியிருக்கு. இந்த கடுமையான இயற்கை பேரிடருக்கு மழை, காட்டாட்சி வளம் இதெல்லாம் தாண்டி மனுஷங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இயற்கை நல ஆர்வலர்கள்லாம் மனிதர்கள் மேலே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வந்து பூமியில் மனுஷங்க உண்டாவதற்கு முன்னாலே உருவான மலை, பல ஆண்டுகளுக்கு முந்தைய தொன்மையான மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மலையெல்லாம் உருவாகி பல ஆண்டுகளுக்கு பின்னால் உருவானதான் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக பழமையான மலை தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த அளவுக்கு அதில் ஒரு கடினத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த கடினத்தன்மையிலே நிலச்சரிவு ஏற்படுதுன்னா அதற்கு காரணம் மனிதர்கள். ஏன்னா தேவையானவர்களுக்கு வீடை கட்டிக்கிறாங்க, ரியல் எஸ்டேட்டை உண்டு பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டத்துக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டேம் கட்டிக்கிறாங்க. இப்படி இயற்கையை மனிதர்கள் சீண்ட ஆரம்பிக்கிறாங்க, இயற்கை மனிதனை சீண்ட ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி இயற்கை நல ஆர்வலர்கள் மனிதர்கள் மேல இந்த கோர விபத்துக்கு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இதுல நான் குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2015 முதல் 2022 வரையில நாடு முழுக்க 3782 நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுல குறிப்பா அப்படின்னு சொல்லணும்னா 2233 நிலச்சரிவுகள், அதாவது அதிக நிலச்சரிவுகள் வந்து கேரள மாநிலத்தில் தான் பதிவாயிருக்கு. அதே நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த பேரழிவை சந்திச்சிருக்க கேரளா எப்படியாவது அதிலிருந்து மீளணும் அப்படிங்கிறதுக்கு மற்ற மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கும் கேரள அரசும் துணையாக நிற்குது. நிச்சயமாக அவங்க மீண்டெழுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன்.